ஸோ மெர்சல் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்லி அண்ட் தளபதி கூட்டணியில் உருவாகியிருக்க மெர்சல் படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துடைய இந்த முதல் பாடல் ஆள போறான் தமிழன் அப்படின்ற இந்த சாங் வந்து விஜய் அவர்களுடைய ஓப்பனிங் சாங்காக தான் படத்தில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. ஸோ பாடலை கேட்கும் போதே எனக்கு நமக்கு நல்லா தெரியுது, ஒரு கம்ப்ளீட் ஃபோக் சாங்காக மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் பேத்தோஸும் இருக்குது அண்ட் வந்து வெஸ்டர்ன் சைலும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு பாடலா இது வந்து வெளில வந்திருக்கு. எப்படி வந்து இப்ப வரைக்கும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல விஜய் நடிப்புல வெளியான ஏடிஎம் படத்துல இருந்து மதுரைக்கு போகாதடி சாங் வந்து ஒரு நம்பர் ஒன் சாங்கா சூப்பர் ஹிட் சாங்கா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். இந்த பாடலுடைய ரிலீஸ்க்கு அப்புறமா நிச்சயம் இந்த பாட்டு இருக்கும் அப்படின்றதுல நோ டவுட். ஸோ ஒரு இந்த பாட்டை கேட்கும் போதே தெரியாது, ஒரு திருவிழா. ஸோ அதில் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூடில் இந்த பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நாம் சொல்லியிருந்தோம், தளபதி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறமா இந்த பாடல் வந்து வரும். ஸோ அந்த மாதிரியான கெஸஸ் இருந்துட்டுருக்கு அண்ட் அது வந்து ஓகே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலுடைய அந்த மியூசிக் ஃபுல் சாங்கையும் நம்ம கேட்கும் போது அதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறமா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்ல விஜய் அவர்களுடைய நடிப்புல இந்த பாடலை எப்போ நாம திரையில பார்ப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்பை இந்த பாட்டு இன்னும் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி விஜய் நடிப்புல வெளியான பைரவா படத்துலையும் கூட வா வரலாம் வா வரலாம் வா அப்படின்ற லிரிக்ஸை வச்சிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டிலையும் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லிரிக்ஸை வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஜயோட படத்திலையும் அவங்களுடைய ஓபனிங் சாங்ல வந்து வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே தான் வந்து தொடர்ந்து லிரிக்ஸ் எழுதிட்டே இருக்காங்க. இந்த பாடலுக்கு வரிகள் வந்து விவேக் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் விஜய் வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கான ஒரு எப்போதுமே ஒரு ஹிண்ட் மாதிரி இதை வந்து அவங்களுடைய பாடல்களில் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஓபனிங் சாங் வந்து விஜய்க்கு அவங்களுடைய சினிமா கேரியர்ல இந்த மெர்சல் படத்துல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஓபனிங் சாங்காக இருக்கும் அப்படின்றது இந்த சாங்கை நாம கேட்கும் போதே தெரியுது. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.